ஹலோ, குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ்எம் கிரியேட்டர்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இதில் பாருங்கள், பல்ஸ் ஆக்சிமீட்டர். ஸோ இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, நம்ம வந்து நம்ம பாடியில் ஆக்சிஜன் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா, கொரோனா அதிகமாகிடுச்சு அப்படின்னா ஆக்சிஜன் லெவலில் நல்ல வேரியேஷன் இருக்கும். ஆக்சிஜன் லெவல் ஆக்சுவலாக நமக்கு 96 மேலே இருந்து SpO2 லெவல்னு சொல்லுவாங்க. அதை SpO2 லெவல் வந்து 96 மேலே இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ 96 கீழே இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து அது இமீடியட்டாக நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போய் ஹாஸ்பிட்டலைஸ் ஆக வேண்டிய கண்டிஷன் வரும். ஸோ அப்போ வந்து நம்ம வந்து இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர் வந்து நமக்கு வந்து ஜென்ரலாக வீட்டில் எல்லோரும் வாங்கி வச்சுக்கலாம். இந்த கொரோனா பீரியடில் நமக்கு வந்து சேச்சுரேஷன் லெவல் எப்படி இருக்குது, கொரோனா இருக்கோ இல்லையோ, வயசானவங்க இருந்தாவோ இல்லை குழந்தைங்க யார் இருந்தாலும் சரி, இந்த SpO2 லெவலை நம்ம அப்பப்போ செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. ஸோ இப்போ இந்த கொரோனா டைம் வந்து இப்போ ரொம்ப டெத் லெவல் ரேட் அதிகமாக இருக்குது அப்படி இப்படிலாம் சொல்கிறதுனால நம்ம வந்து நம்ம ப்ரிவென்ஷனாக இதை வந்து நம்ம வீட்டிலே வாங்கி வச்சுக்கலாம். ஆக்சுவலாக இது காஸ்ட்லி தான், ஆக்சுவலாக ரொம்ப சீப்பெல்லாம் சொல்ல முடியாது. ஸோ வந்து இது நம்ம என்ன பிராண்டு வாங்குகிறோங்கிறத பொறுத்திருக்குது. இப்போ நான் வந்து இது அப்பலோவில் பல்ஸ் ஆக்சிமீட்டர் வாங்கியிருக்கிறேன். ஸோ இப்போ இது எப்படி யூஸ் பண்ணலான்னு நான் உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணி காமிக்க போகிறேன். டடடாட்டா, அன்பாக்சிங் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வந்து பல்ஸ் ஆக்சிமீட்டர். இப்போ நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று வச்சு ஃபிங்கர் டிப்ஸில் வச்சு நம்ம மெஷர் பண்ணி பார்த்துருக்குறோம். ஸோ இப்போ வந்து இதில் பார்த்திங்க பாருங்கள், உள்ளே ரெண்டு பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேட்டரியை வந்து நம்ம வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆப்ரேட் பண்ணோம். எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே வந்து இப்போ வந்து பாருங்கள், நான் இதை அப்படி தனியாக வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதில் நம்ம பேட்டரி போட்டுக்கலாம். பேட்டரி போடுறதுக்கு ரெண்டு ப்ரொவிஷன் இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது, ஓகேங்களா? பாசிட்டிவ் நெகட்டிவ் கரெக்டாக பார்த்துக்கணும். இது வந்து பாசிட்டிவ்னு அவங்களே போட்டிருக்காங்க. ஸோ பாசிட்டிவ் இங்கே கொடுத்துருக்கேன். இங்கே அதே மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுத்துருப்பாங்க, அதில் பார்த்து நம்ம போடணும். ப்ளஸ் சிம்பிள் எங்கே கொடுத்துருக்காங்களோ அதுக்குள்ளே நம்ம போட்டுக்கணும், சரிங்களா? நல்லா ஃபிக்ஸ் பண்ணிடணும். அதே மாதிரி இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் சிம்பிள் இருக்குது, ரெண்டு சைடு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இது என்ன பண்ணுறேன்னா, இதை அப்படி வச்சு க்ளோஸ் பண்ணிடுறோம். நம்ம ஜென்ரலாக இது குழந்தைங்களோட டாய்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம பண்ணுறோம் இல்லையா, பேட்டரி போடுறோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஒன்ஸ் போட்டு வச்சுக்கலாம், பட் வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறதுனா போட்டே வச்சுக்கலாம். பட் நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ணிட்டோம், ஒரு 1 வீக் அப்புறம் நம்ம திருப்பி யூஸ் பண்ணால் போதும் அப்படிங்கிற டைமில் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணி வச்சுக்கிறது பெட்ரு. ஏன்னா பேட்ரி அதிலே போட்டு வைக்கக்கூடாது. எந்த எலக்ட்ரானிக் எக்யூப் பண்ணாலும் பேட்ரி வந்து உடனே ரிமூவ் பண்ணிக்கணும், அதான் நல்லது. ஆக்சுவலாக பாருங்கள், இதை ஆன் பண்ணி பாருங்கள். ஆன் பண்ணால் அது சுவிட்சு எரியணும். இன்னும் தெரியலையே. ஸோ இப்போ ஏன் எரியலை அப்படின்னு பார்த்தா, நெகட்டிவ் பாசிட்டிவ் மாற்றி போட்டிருக்கேன் நான். இப்படி போட்டுக்கிறேன் இப்போ, அப்படியே மாற்றி போட்டிருக்கேன். ஸோ அப்படியே மாற்றி போட்டேன், மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, ஆன் பண்ணி பார்க்கலாமா? ஆன் பண்ணுங்க. அகெய்னும் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஒரு இதில் வந்து இந்த சைடு பாசிட்டிவ், இந்த சைடு நெகட்டிவ், அடுத்ததில் அப்படியே உள்டாவாக வருது. நான் முதல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே ஒரே சைடில் போட்டேன், அதனால் அது ஆன் ஆகலை. இப்போ வந்து இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். இங்கே பாருங்கள், இது இந்த சைடு பாசிட்டிவ், இந்த சைடு நெகட்டிவ். இங்கே பாசிட்டிவ் போட்டிருக்காங்க பாருங்கள், இங்கே பாசிட்டிவ் போட்டிருக்காங்க. பாசிட்டிவ் போட்டிருக்காங்க. ஸோ பாசிட்டிவே பாசிட்டிவ் ஒரே சைடு வச்சுக்கோங்க, ஓகே? அதுக்கப்புறம் இது அப்படியே நெகட்டிவ் இந்த சைடு வருது, அந்த சைடு வந்து பாசிட்டிவ் வருது. ஸோ நெகட்டிவ் இந்த சைடு, நெகட்டிவ் இந்த சைடு, பாசிட்டிவ் அந்த பக்கம், ஓகே? இப்போ இதை ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த தடவையாவது எரியணும் பார்க்கலாம். ஆ, ஓகே, பாருங்கள் ஆன் ஆயிடுச்சு. ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு சைடு பாசிட்டிவ், ஒரு சைடு நெகட்டிவ் அப்படி வந்திருக்கு. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வேரியஸ் லெவல் கொடுத்துருக்காங்க பாருங்கள், உங்களுக்கு கிளியராக தெரியுதா பாருங்கள். இப்போ வந்து SpO2ங்கிற லெவலில் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போ நான் வச்சு பார்க்குறேன், இந்த சைடு தான் SpO2 லெவல், உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். அட,
ஓகே. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் இது இப்படி எடுத்துகிட்டு நம்ம ஃபிங்கர்ஸ் இருக்கு இல்லையா, ஃபிங்கர்ஸை இது இந்த இந்த சைடு கிளிப்பு மாதிரி நம்ம ட்ரெஸ்லாம் மாட்டுவோம்ல அந்த கிளிப்பு மாதிரி ஜஸ்ட் இதை இப்படி ப்ரெஸ் பண்ணோன்னா இது ஓப்பன் ஆகும். இதை வச்சிட வேண்டியதான், அவ்வளோதான். இப்போ ஸ்விட்ச் ஆன் பண்ணிடுங்க. ஸ்விட்ச் ஆன் பண்ணால் எஸ்பி ஓட்டு லெவல் நம்ம காமிக்கும் பாருங்கள். அது ஒரு மாதிரி இந்த பாருங்கள் வேவ்ஸ் காமிக்குது பாருங்கள். கேம்ஸ் காமிச்சிட்டு கடைசியாக கொஞ்சம் நேரம் கழித்து வந்து நமக்கு ரீடிங்ஸ் காமிக்கும். ஓகே, எனக்கு பாருங்கள் இந்த சைடு இருக்க தான் எஸ்பி ஓட்டு லெவல். இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, எல்லோ கலர், அதுதான் எஸ்பி ஓட்டு லெவல். அது வந்து கிட்டத்தட்ட 98 கிட்டே இருக்குது. ஸோ 98னால் நீங்கள் பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட், 96க்கு மேலே இருந்ததுனாவே பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். இப்போ 98 எனக்கு இருக்குது, ஸோ பிரச்சனை இல்லை. இப்போ 96 கிலோனா இமீடியட்டாக நம்ம டாக்டர்கிட்ட போய் என்ன ஏதுன்னு கேட்கணும். ஸோ வந்து இது நம்ம வந்து மெயினாக வந்து இந்த கொரோனா பீரியடில் ஏஜ்டு பர்சன்லாம் இருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து எஸ்பி ஓட்டு லெவல், ஆக்சிஜன் லெவல் பாடியில் எவ்வளோ இருக்குங்கிறத நம்ம இப்படி செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ இது மாதிரி பல்ஸ் ஆக்சிமீட்டரை நீங்களும் வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ வந்து உங்களுக்கு நமக்கு வந்து கொரோனாவா இல்லையா வந்து ஏதாவது ஒரு நமக்கு டவுட் வந்தது அப்படின்னா நம்ம வந்து எஸ்பி ஓட்டு லெவலில் வந்து நம்ம செக் பண்ணணும். நமக்கு வந்து ப்ரீத் பண்ண முடியல அப்படின்னா உடனே இமீடியட்டாக அந்த எஸ்பி ஓட்டு லெவலை செக் பண்ணிவிட்டு நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிக்க வேண்டியதான். ஸோ நம்ம நான் வந்து இது வந்து ஒரு ப்ரிவென்ஷனுக்காக வாங்கி வச்சுருக்கிறேன். ஸோ இந்த கொரோனா பீரியடில் நம்ம இந்த மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட் நம்ம வீட்டில் இருந்தால் நம்ம எல்லாருக்குமே சேஃப்டி தான் இல்லையா, சேஃப்டி பர்பஸ்க்காக வாங்கி வச்சுருக்குறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு நீங்களும் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப காஸ்ட்லி கிடையாது. இது வந்து நம்ம எந்த ரேஞ்சில் வேணாலும் 1500 நம்ம வாங்கலாம். 1500 இது கொஞ்சம் அப்பலோ பிராண்டால் கொஞ்சம் காஸ்ட்லி, 2000 அந்த ரேஞ்சில் இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு ஆஃபர் கூட ஒரு செப்பல் கொடுத்துறாங்க. அதனால் இது மாதிரி நீங்களும் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ நம்மளை ப்ரிகாஷனாக நம்மளை வந்து நம்ம பாதுகாத்துக்கணும். இது வந்து நாங்கள் ஆக்சுவலாக இந்த கொரோனா பீரியடில் இப்போ ரொம்ப பயமுறுத்துகிறாங்க இல்லையா, அது இது ரொம்ப டெத் ரேட்டு கூட கொண்டு போகும் அப்படின்னு சொல்லறதுனால. ஸோ சேச்சுரேஷன் மீட்டர் வந்து வாங்கி வச்சுருக்கோம். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் வாங்கி வச்சுருந்தீங்களான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிராண்டு தான் வாங்கணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு எந்த பிராண்டு உங்களுக்கு வந்து ரிலேயபிளாக இல்லை சீப்பாக கிடைக்குதோ உங்களுக்கு நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கலாம். ஸோ இது நான் வாங்கி வச்சுருக்கிறேன். ஸோ இது மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.